கிரக பயிற்சிகளில் இந்த செவ்வாய் பகவான இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் செவ்வாயினுடைய பார்வை கேடுக்கூடிய அந்த காலகட்டங்கள் நமக்கு அடுத்தடுத்து ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகளில் ஜாதகத்தில் எல்லாம் கண்ணிகளை கேதுவோ அல்லது செவ்வாயோ தொடர்புல இருக்கும் அவங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் வெப்பநிலை அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சீராக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் வேல் மாறல் போன்ற பாராயணங்களை வீட்டுல அவங்கவுங்க இல்லங்களில் ஒடுத்துங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்திதேவி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போறோங்க இந்த கிரக பயிற்சிகள்ல இந்த செவ்வாய் பகவானை இந்த நேரத்தில் நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து கேதுவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இந்த மாதம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இருக்க இந்த நிமிஷம் செவ்வாயினுடைய பார்வை கேதுவுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நமக்கு அடுத்தடுத்து ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகளில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய காலமா கட்டாயம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ரண வேதனைகள் அப்படிங்கிறது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் கண்ணியில கேதுவோ அல்லது செவ்வாயோ தொடர்புல இருக்கோ அவங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுவும் அவங்க உடல் நலத்துல ஏதாவது கட்டி கொப்பளங்கள் மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருக்கு அப் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாவகத்துல மட்டும் பற்றிகுறமா ஒரு உடல்ல ஏதாவது ஒரு பாகத்துல நமக்கு வழிகள் இருக்கு வேதனைகள் இருக்குன்னா க தயவு செஞ்சு உடனடியாக அதை கவனித்து பாருங்கள் ஏன்னா இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவும் அந்த கண்ணியை நோக்கி வரக்கூடிய அந்த செவ்வாயும் ஒன்றை சேரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே பிரச்சனைக்குரிய காலகட்டங்களாக இருக்குது உலக அளவிலேயே இந்த செவ்வாயும் கேதுவும் இணையக்கூடிய காலகட்டங்கள் நம்ம இப்போ நிறைய பயப்படுறோம் நம்ம அந்த புற்றுநோய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நிறைய பயப்படுறோம் இல்லையா அது இரத்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான சத்து குறைபாடனால தான் அதிகமாக அந்த புற்றுங்கிறது அதிகமா பரவுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அங்க செவ்வாயினுடைய காரணம்தான் அங்க முழு முதலாக இயங்க வேண்டும் அப்ப அந்த செவ்வாயினுடைய பலவீனப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய காலமாக இருக்கு இப்போ மிதனத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்து கடகத்துல இருப்பாரு அவர் பலவீனம் அடைவாரு அடுத்து உஷ்ணமான சூரியனுடைய சிம்ம ராசியில இருப்பாரு அடுத்து கண்ணியில செவ்வாய் கண்ணியில் செவ்வாய் கடலம் மற்றும் ஒரு பழமொழி உண்டு அப்போ அந்த உஷ்ணமான ஒரு நிகழ்வும் அங்க கட்டி கொப்பளங்களுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா கேது பகவான் அந்த கேதுவுடன் பயணிக்கக்கூடிய நெருங்கிய பாகையில கேதுவை தொட்டு நெருங்கிய பாகையில நெருங்க 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 அந்த செவ்வாயினுடைய தன்மைகள் கேதுவோட தொடர்பு பெறும்போது அங்க உலகத்திற்கே ஒரு வித்தியாசமான நம்ம கோவிட் டைம்ல எப்படியெல்லாம் அவஸ்தைகள் பட்டோமோ அதே மாதிரி ஒரு நுண்குருமிகளால் நமக்கு அது என்ன காரணம் என்ன பிரச்சனை ஏன்னு இப்போ அந்த குரங்கம்மை மாதிரி எல்லாம் ஒரு சில நிகழ்வுகளை சொல்றாங்க அதெல்லாம் இன்னும் அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழலை தருது அதனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம உடம்பினுடைய வெப்பநிலையை சீராக பார்த்து கொள்வதற்கு கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏசியை போட்டுவிட்டு ரொம்ப குளுமையாகவும் நம்ம உடம்பு மாறிடக்கூடாது அதுக்காக ரொம்ப வெக்கையில் இருந்து அதிக உஷ்ணமாகவும் நம்ம உடம்பு மாறிடக்கூடாது நம்ம உடம்புனுடைய அந்த வெப்பநிலை அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சீராக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நமக்கு சரி பண்ணி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வந்து என்னன்னா இரண்டு தெய்வங்களை நம்ம பலமாக பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முரு வழிபாடு நம்ம கந்த கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறத நம்ம பா பாராயணம் பண்றோம் இல்ல நம்ம இல்லங்கள்ல ஒழிக்க விட்டு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி தன்வந்திரி ஸ்லோகத்தையும் மிருத்துஞ்சியோ ஸ்லோகத்தையும் நம்ம குடும்பமான வரவு எந்த அளவுக்கு நம்ம இல்லங்களில் ஒதுக்கி ஒழிக்க விடுறோமோ அல்லது அதை நம்ம படித்து மனை மைண்ட்ல ஏத்தி பாராயணம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய தாக்கங்களும் பிரச்சனைகளும் குறையும் நீங்க வந்து இத சாதாரணமா நினைச்சிடாதீங்க இது ஒரு வாழ்க்கையில இது சில நிகழ்வுகளை நோக்கி ஏன்னா அதுவும் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகள்ங்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கு கவனமாக எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனையோட இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா சர்வேஜனா சுகினோ பவந்துன்னு சொல்லுவாங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை வைங்க நான் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட உலக பூலோகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அதுல நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நீங்க இறைவன்ட்ட வைங்க இறை வழிபாட்டோட அடுத்தடுத்து வர மாதங்களை நம்ம கடக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் கண்டிப்பா உலகம் சுபிச்சமாக நோய் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையும் அவசியம் கண்டிப்பாக அந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த நவராத்திரி காலங்களில் அந்த கூட்டு பிரார்த்தனைகளை வைக்கலாம் தீபாவளி காலகட்டங்களில் அந்த கூட்டு பிரார்த்தனைகள் வைக்கலாம் இந்த விஜயதசமி என்று அந்த கூட்டு பிரார்த்தனைகள் வச்சுக்கலாம் இப்படி நிறைய அதுக்குன்னு உள்ள நிகழ்வுகள் இருக்குது விசேஷ நாட்கள் இருக்குது அதிலெல்லாம் நம்ம கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம் ஒரு ஆலயத்துலேயோ ஒரு இல்லங்கள்லேயோ கூடி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் அதற்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு தன்வந்த ஸ்லோகம் மிருத்யுஞ்சயஹ ஹோமம் அல்லது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் மாறல் போன்ற பாராயணங்களை வீட்டில் அவங்கவுங்க இல்லங்களில் ஒடுக்கி விடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நன்றி